ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அமேசிங் ஃபுட் ட்ராவல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சென்னையில் பாரிஸில் வந்து JGW மார்ட் அப்படின்ற ஒரு ஷாப்பில் தாங்க இருக்கும். ஸோ எங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்த்திங்களா, இந்த நான்ஸ்டிக் குக்வேர்ஸ் தாங்க. இந்த குக்வேர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில், பயங்கர டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் நம்மளுக்கு இப்போது ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த டொமேட்டோ ஷேப்பில் இருக்கிற அந்த வெசலோட காஸ்ட் என்னென்னு கேல்குலேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பர் கேஜி 600 ருபீஸ்ன்னு கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கேல்குலேட் பண்ணும்போது 780 ருபீஸ் தான் இந்த குக்வேரோட ப்ரைஸு. குக் வித் கோமாளின்னு விஜய் டிவியில் நம்ம நிறைய பேர் ஷோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த ஷோவில் யூஸ் பண்ணுற அதே மாடல்ஸ் தாங்க இங்கே நிறைய இருக்குது. ஸோ கடையோட அந்த ஓனர் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது வந்து அதுதான். ஸோ அங்கே யூஸ் பண்ணுற அதே மாடல்ஸ் தான் நாங்கள் இங்கே வந்து ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு. இங்கே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு நான் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, 150 ருபீஸ்லேருந்தே இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து காஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 190 ருபீஸு. இதோட நான் வெயிட் போட்டு செக் பண்ணிட்டேன். ஸோ இந்த பேனோட காஸ்ட் நம்ம வெளியில் எதனா செக் பண்ணால் மினிமம் ஒரு 300 ருபீஸாவது இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த மாடல்லாம் பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா, இதெல்லாமே பார்க்கும்போது நல்லா ஹெவியாக இருக்குது. வெயிட் பேஸ் பண்ணி தான் அங்கே காஸ்ட்டு சொல்கிறாங்க. ஸோ எந்த பாத்திரம் எடுத்தாலும் அங்கே வெயிட் செக் பண்ணிவிட்டு அந்த 600 ருபீஸோடு கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க. பிங்க் கலர்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு பெரிய இதுவாக இருந்தது, பெரிய ஐட்டமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக 1 kg ரைஸ் அளவுக்கு பிடிக்கும் நம்ம பிரியாணி செஞ்சோம்னா. இதோட வெயிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1400 கிராம்ஸ். ஸோ இதோட காஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணி கேட்க சொன்னோம். ஆனால் பிரியாணிலாம் பண்ணோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பராக வரும். ஸோ 850 ருபீஸ் இதோட காஸ்ட்டு சொன்னாங்க. ஸோ தாராளமாக வாங்கலாம், வெயிட்டும் நல்லா இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஐட்டம் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் டிஃப்ரெண்ட் வெஜ்ஜீஸ் இல்லை சிக்கன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி அட் டைமில் சூப்பராக செய்யலாம். அந்த க்ரீன் இல்லை லைட் எல்லோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அப்படியே ஷாப்பில் இருக்கிற கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக அப்படியே கோ த்ரூ பண்ணலாம். இண்டக்ஷன் பேஸும் இருக்குது, நான் இண்டக்ஷன் பேஸும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த கடைக்கு போய் பாருங்கள். ப்ளஸ் இந்த கடை பக்கத்துலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மீன்ஸ் அது ஒரு எல்லாமே சேர்ந்து ஒரே கடை. ஆர்னமெண்ட்ஸ் அந்த ஹேண்ட்பேக் டாப்ஸ் இதெல்லாம் இருக்குது, ரொம்ப எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். வந்து இண்டக்ஷன் பேஸும் இருக்குது, நான் இண்டக்ஷன் பேஸும் இருக்குது. நம்மளுக்கு தேவையான இதை வந்து நம்ம பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நானும் நம்மளுக்கு வந்து அமேசிங் ஃபுட் ட்ராவலுக்கு வந்து ஒரு 2 ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ எண்டில் நான் காமிக்கிறேன் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத. ப்ளூ கலர், எல்லோ கலர் இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து குக் வித் கோமாளியில் யூஸ் பண்ணுற அந்த வெசல்ஸ் தான். ஸோ நான் இப்போ வந்து கொஞ்ச நாளாக எல்லாருமே வந்து குக் வித் கோமாளி நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம். நான் வீடியோ எடுக்கும்போதே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் இங்கே சேலில் தெரிஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இன்னொன்று இந்த கடையோட இதை நான் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட பழைய சாமான்லாம் கூட இங்கே வந்து போட்டுட்டு புது புதுசாக நம்ம இந்த மாதிரி குக்வேர் செட்டு வாங்கிக்கலாம். ஸோ உங்ககிட்ட ஓல்டு வெசல்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் எடுத்துகிட்டு வாங்க, அவங்க அதை மாற்றி புதுசாக கொடுத்துருவாங்க. மீன்ஸ் அதுக்கு காஸ்ட்டு கால்குலேட் பண்ணி புதுசாக கொடுப்பாங்க நம்மளுக்கு சூஸ் பண்ணுற வெசலை. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பொருளை வந்து வெயிட் போட்டு தான் இது பண்ணுறாங்க. ஏன்னா சில இப்போ எல்லா ஒரு ஷாப்லேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா டேக் போட்டுருவாங்க காஸ்ட் வைஸு. பட் இவங்க கடையில் வந்து அது யூனிக்னஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து எல்லா கஸ்டமர் எத்தனை வாட்டி கேட்டாலும் அதை பொறுமையாக வெயிட் போட்டு செக் பண்ணி அதை ப்ரைஸை சொல்கிறாங்க. ஈவன் நானே கேட்டேன், ஏன் அதில் ப்ரைஸ் டேக் தொங்க விடக்கூடாதா அப்படின்ட்டு. இல்லை, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வெயிட் போட்டால் தான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னாங்க. அதுவும் கரெக்ட் தான். பிகாஸ் நம்ம வந்து ஒரு ஒரு பொருளும் எடுக்கும்போது இது எவ்வளோ விலை இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸைட்டோட பார்ப்போம் கேட்போம். அதோட காஸ்ட் வந்து 564. ஸோ இப்போ நான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு அங்கே போய் காமிக்கிறேன் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. கண்டிப்பாக நீங்களும் அஃபோர்டபுளாக இருக்க பர்ச்சேஸ் பண்ணலாம்.
இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ காமிக்கிற வெசல் தான் நம்மளுக்காக அமேசிங் ஃபுட் டிராவலுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ளூ கலரில் ஒரு ஃப்ரைங் பேன் இருக்குது பார்த்திங்களா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் பேஸ் தான், இண்டக்ஷன்லேயும் வைக்கலாம், நம்ம நார்மல் ஸ்டவ்லேயும் வைக்கலாம். கண்டிப்பாக பெரிய ஃபிஷ் வாங்கி ஃப்ரை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஃப்ளார் போட்டுக்கிறது வந்து ஒரே மாடலில் ரெண்டு சைஸு, சின்னது ஒன்று பெருசு ஒன்று. ஸோ இந்த பிளெயின் இது வந்து இந்த ப்ளூ கலர் வந்து இண்டக்ஷன் பேஸ் கிடையாது, அதேமாதிரி நார்மல் ஃப்ரைங் பேன். இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளூ கலர் மட்டும் 700 ருபீஸ், மற்றது எல்லாமே பிலோ 400 ருபீஸ் தான். ரொம்ப வர்த்தியாக இருக்குது, மெட்டீரியலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு.